தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளி பேரூராட்சியில் மனித கழிவுகளை தூய்மை பணியாளர்கள் கைகளால் அள்ளும் வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அம்பேத்கர் நகரில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பொது கழிவறையை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்காக ஒப்பந்தம் விடப்பட்டுள்ள நிலையில் பேரூராட்சி தூய்மை பணியாளர்களை கொண்டு கழிவறைகள் சுத்தம் செய்யப்பட்டதாகவும் குறிப்பாக மனித கழிவுகளை கைகளால் அள்ள வைத்ததாகவும் புகார் எழுந்துள்ளது. அது தொடர்பான வீடியோவும் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக தேசிய தூய்மை பணியாளர்கள் நல வாரியத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாரண்டஹள்ளி பேரூராட்சி செயல் அலுவலர் சித்திரைக்கனியிடம் கேட்டபோது குறிப்பிட்ட கழிவறையை சுத்தம் செய்யும்படி தூய்மை பணியாளர்களிடம் கூறவில்லை என தெரிவித்தார். இன்னைக்கு ஒரு தப்பா எப்படிங்க இதெல்லாம் சுத்தம் பண்றாங்களா? இதெல்லாம் என்னது அப்போ வேலை செய்யறாங்க, அப்புறம் எடுத்துருங்க, சுத்தம் பண்ணிடுங்க. ஆண்டு சொன்னதான், வேற ஒன்றும் இல்லை. அதனால வந்து சுத்தம் பண்ணுங்க. இல்ல கையில எல்லாம் எடுக்க சொல்லுவாங்களே, அது எதுவும் கையில போய் எப்படி எடுக்க சொல்லுவாங்க? இது போட்டு பிளான்ஸ் மாதிரி போட்டுங்க, அதே சொல்லி சொல்லி ஓடு மாதிரி வச்சு சரி சரி எடுத்தாங்க. எத்தனை பாத்ரூம் எடுத்தீங்க அன்னைக்கு? ஒன்னு இது. அவங்களே கையில அள்ளனாங்களா? யார் அதை அள்ள சொன்னது? சூப்பரா இது பேரூராட்சி பேரூராட்சி அலுவலர் அதிகாரிங்க அனுப்பிச்சுட்டு மேஸ்திரிங்க அனுப்பிச்சுட்டு தான் செய்ய சொன்னாங்க. கையில் அள்ள சொன்னாங்க மலத்தை? ஆமா, டாய்லெட் கிளீன் பண்ணி கொடுவாங்க, அதுதான் ஆயுதம், கை தான் ஆயுதம். துப்புரவு பணியாளர்களை கூப்பிட்டு கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க, வெளியே எங்கேயும் சொல்லக்கூடாதுன்ட்டு இந்த மலத்தை கையில் அள்ள வச்சிருக்கிறாங்க. இதை வந்து ஏன் அது மாதிரி செய்யறாங்கன்னு ஒன்றும் புரியலைங்க. அவங்களை யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லையா என்னன்னு தெரியல. ஜூன் கடைசியிலே ஜூலை கடைசியிலே நினைக்கிறேன், அப்பவே நாங்க டெண்டர் விட்டு காணது கேட்டேன், ஒப்படைச்சிட்டா அவர் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். சங்கர்னு ஒருத்தர் சங்கர் தான் சொல்லி சொன்னதே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. அப்போ சங்கர்னு வரும்போது அப்புறம் ஒன்றும் பதில் சொல்றாரு. அப்புறம் சொன்னால் அவரு தான் இல்லைன்றாரு. இப்ப வந்து ஒண்ணு அவங்க வந்து மக்களுக்காக எடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து திரட்டம் பண்ணதுக்காண்டி நம்ம நிர்வாகத்தை மிரட்டுறதுக்கு இதுக்காக செய்து செஞ்சிருக்காங்க அவங்க.